திருப்பூர் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வர்றது இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் சிட்டிஸ் அப்படின்றது தான். அதோடு இல்லாமல் இங்கே வந்து திருப்பூரில் நிறைய நம்ம சாப்பிட்றதுக்கு நான்வெஜ் ஹோட்டல்ஸ் நிறையவே இருக்குது. அதுலேயும் பிரியாணி, நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் கிடைக்குது. அதில் ரொம்ப வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பிரியாணி ஒன்று இருக்குது. ஸோ பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வர ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஸோ அதுதான் வந்து நியூ சென்ட்ரல் பிரியாணிஸ் அப்படின்ற ஒரு கடை திருப்பூரில் இருக்குது. ஸோ அந்த அந்த கடையை பற்றி, அந்த கடையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க நியூ சென்ட்ரல் பிரியாணியை ஒரு விசிட் பண்ணிட்டு வரலாம். திருப்பூரில் இருக்கிற நியூ சென்ட்ரல் பிரியாணி ஹோட்டல் நீங்கள் எப்படி வரணும் அப்படின்னாக்கா, நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் நேராக அப்படியே வந்தீங்கன்னாக்கா காங்கேயம் கிராஸ் ரோடு அப்படின்ட்டு இருக்குது. அந்த கிராஸ் ரோட்டில் வந்தீங்கனாக்கா அங்கே பக்கத்தில் சுந்தரம் நர்சிங் ஹோம் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது பக்கத்திலே தான் இருக்குது இந்த பிரியாணி ஹோட்டலு. இப்படி வந்தீங்கன்னாக்கா அந்த யூனிவர்சல் தியேட்டர்லேருந்து அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜை தாண்டி வந்தீங்கன்னாக்கா இந்த ஹோட்டலுக்கு நீங்கள் வர முடியும். திருப்பூர் நியூ சென்ட்ரல் பிரியாணியோட உரிமையாளர் வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம். அதாவது இந்த நியூ சென்ட்ரல் பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன, ப்ரைஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான வெரைட்டிஸ்லாம் இங்கே கிடைக்குது இந்த கடையில் அப்படிங்கிறத நம்ம கேட்டு பார்க்கலாம். வணக்கம்ண்ணா, உங்கள் பேர்? வணக்கம்ண்ணா, கரீம்பாய். கரீம்பாய், எத்தனை ஆண்டு காலமாக இந்த கடை வந்து தொடங்க? இது ஒரு 25 இயர்ஸ் ஆகிறது. 25 இயர்ஸாக வந்துட்டுருக்கு. உங்கள் கடையில் என்னென்ன ஸ்பெஷல் வெரைட்டி? ஸ்பெஷல் வந்து சிக்கன், மட்டன், அதுவும் சைடு ஐட்டம் போல்னஸ் சில்லி, கிரேவி, லெக் பீஸு பண்ணி கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து 130, 1 கேஜ். ஓகே, மட்டன் 1 கேஜ் வந்து 230. அதே மாதிரி இங்கே பிரியாணி கூட வேறு லெக் பீஸ் 65 இருக்குல்ல, ஸோ அது எப்படிங்க, சைட் டிஷ்ஷா இல்லை எப்படிங்க? அது சைட் டிஷ், அது சைட் டிஷ், அது தனி ரேட், நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறோம். அதே மாதிரி இல்லை ஃபேமிலி பேக், அதாவது சென்னை இந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா பக்கெட் பிரியாணி அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ். உங்கள் கடையில் எப்படிங்க பக்கெட் பிரியாணி? இங்கே வந்து ஃபேமிலி பேக், ஃபேமிலி பேக் ஒரு இல்லைங்க, அது ஒரு கிலோ வந்து 130. ஓகேங்க, கவரில் போட்டு இது வந்து ஃபேமிலி பேக். ஃபேமிலி பேக்ங்கிறது 1 கேஜில் வர்றது அந்த மாதிரி தான். ஸோ நம்ம அது வந்து எத்தனை கேஜ் வாங்கினாலும் ப்ரைஸ் அப்படி தான் வரும். ஆமாம், ரைட் போட்டு தான் கொடுப்பாங்க. அதுமாரி டெய்லியும் ஒன்றுங்களா? ரெகுலர், ரெகுலர் வர்றது. ரெகுலர் மார்னிங் எல்லாம் வந்து மார்னிங் அதான் எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு? ஒரு 11:30 ஆரம்பிச்சு ஒரு 4:30 க்ளோஸ் பண்ணிடுவோம். ஆமாம், நோ ஹாலிடேஸ். நோ ஹாலிடேஸ். திருப்பூரில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு நிறைய நான்வெஜ் ஹோட்டல்ஸ் பிரியாணி கடை இருந்தாலும், ஸோ பிரியாணி அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் எல்லாரும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ சென்ட்ரல் ஹோட்டல் தான் சொல்லுவாங்க. இந்த கடையில் வந்து நிறைய வெரைட்டிஸ், அதாவது சிக்கன் மட்டன் பிரியாணிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே வந்து கிலோ கணக்குலையும் நம்ம வந்து பிரியாணியை நம்ம வாங்க முடியும். சைட் டிஷ்ஷாக பார்த்தோம்னாக்கா இங்கே வந்து சிக்கன் லெக் பீஸ் இருக்குது, 65 இருக்குது. ஸோ இந்த கடையோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம திருப்பூர் நியூ சென்ட்ரல் பிரியாணியில் நான் இப்போ வந்து பிரியாணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோன்னாக்கா ஃபஸ்ட் வந்து நான் வந்து மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெண்டு வெரைட்டிஸுமே இருக்குது. இதில் வந்து மட்டன் பிரியாணி நான் இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து ட்ரை பண்ண போகிறேன். இந்த மட்டன் பிரியாணி ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நம்ம சீரக சம்பா ரைஸ் தான். ஸோ நல்ல சுட சுட இருக்கிற ஒரு மட்டன் பிரியாணி, அது வாசம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்குது. ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீரக சம்பா, அதில் வந்து ஆட்டு இறைச்சி கலந்த ஒரு நல்ல மட்டன் பிரியாணியாக இருக்கும்னு பார்க்குறேன். இது கூட என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணி, வெங்காய பச்சடி, அப்புறம் கொஞ்சம் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. இந்த லெக் பீஸ் வந்து பார்த்தோன்னாக்கா சைட் டிஷ்ஷாக தான் வந்து நான் இதை வாங்கியிருக்கேன். ஸோ பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா எப்போதுமே பார்த்தோன்னா பாஸ்மதி சீரக சம்பா ரெண்டுக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். இதில் வந்து நம்ம சீரக சம்பா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த சைடில் இருக்கிற இந்த சீரக சம்பா ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து சென்ட்ரல் பிரியாணியோட அந்த டேஸ்ட் அப்படின்னாக்கா ரொம்ப காரம்லாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நார்மலாக, கொஞ்சம் லெஸ் தென் ஆயில் ஆயில் பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்படி மொத்தத்தில் இது ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணியாக இருக்குது. இந்த மாதிரி இந்த லெக் பீஸ் அது வந்து ட்ரை பண்ணிடுறாங்க.
ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் திருப்பூரில் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் கடை வந்து நம்ம நியூ சென்ட்ரல் பிரியாணி. ஹாய், ஹலோ பேபிள்ஸ் வியர்ஸ், இப்போ நம்ம திருப்பூர் வந்திருக்கேங்க. நண்பர்கள்ட்டலாம் கேட்டேன், சரி லஞ்சு இங்கே எங்கே இங்கே எங்கே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு கடை சொன்னாங்க, என்னக்கன்னா அந்த கடை பேர் வந்து பாபு பிரியாணி, பிரியாணி சூப்பராக இருக்கும், போய் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. வாங்க அந்த பிரியாணி கடைக்கு தான் போகிறோம், வாங்க என்னென்னு பார்ப்போம் அந்த ஃபுட்டு எங்கே எப்படி இருக்குது அப்படின்னு நான் சாப்பிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன், வாங்க. இந்த பாபு பிரியாணி கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருப்பூரில் வாங்கையும் கிராஸ் ரோடு, கிராஸ் ரோட்டில் இந்த கனரா பேங்க் ஏடிஎம் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ நம்ம பாபு பிரியாணி கடையில் தான் இருக்கிறோம். இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் என்ன, இந்த பிரியாணியோட எப்படி சமைக்கிறாங்க, எப்படி என்ன மாதிரி மசாலாக்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் சார்? இஸ்மாயில். இந்த பாபு பிரியாணியை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். பிரியாணினாவே வந்து பாபு கடை நல்லா இருக்கும். இது எப்போ ஆரம்பிச்சிருந்தோம்? எப்போ ஆரம்பிச்சு? கிட்டத்தட்ட 1989 ஆரம்பிச்சிருக்கோம். 30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. பிரியாணி வந்து என்ன, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி? சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் வறுவல், சிக்கன் சில்லி, இந்த மட்டன் ஐட்டம் மட்டும் தான். பெப்பர் சிக்கன், அந்த பெப்பர் சிக்கன், பெப்பர் சிக்கன், சிக்கன் வறுவலுங்கிறது பெப்பர் சிக்கன். ஓ, சிக்கன் வறுவல் பெப்பர், பெப்பர் சிக்கன். முறை வந்து வீட்டு முறைப்படி தான் இது செய்கிறோம். திருப்பூர் பொறுத்தவரைக்கும் பாபு பிரியாணி அப்படின்னு சொல்லி கேட்டால் காங்கி ரோட்டில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இல்லை அதுதான், இப்போ இப்போ நாங்களே வந்து காரணம் என்னக்கா, இப்போ நாங்களே ஒரு சில நண்பர்கள்லாம் கேட்டோம், இங்கே பிரியாணி சாப்பிட்ணும், நல்ல ஹோட்டலாக சொல்லுங்கள். சொல்லி முடிக்கிறவங்க முன்னாடி அடுத்த நிமிஷம் பாபு பிரியாணி அந்த நேம் அந்தளவுக்கு ரீச் ஆகிருக்கு. அவருக்கு நேம் ரீச், நீங்கள் அதாவது நேம் ரீச் ஆகிட்டா உழைப்பு கொடுத்துருக்கீங்க. அந்த உழைப்பு தான், அவருடைய பாபுடைய உழைப்பு தான் வந்து இதனுடைய வெற்றிக்கு காரணம். கரெக்ட். இப்போ எத்தனை மணிக்கு வந்தால் இங்கே வந்து சாப்பிடலாம் சார்? சண்டே வந்து 9 மணிக்கெலாம் எங்களுக்கு ரெடி ஆயிரும். காலையில் 9 மணிக்கெலாம் பிரியாணி ரெடி ஆயிரும். காலைல 9 மணிக்கு, சண்டே அன்னைக்கு 9 மணிக்கு காலையில் வந்து பிரியாணி சாப்பிடலாம். பிரியாணி சாப்பிடலாம். ரைட் ரைட். அதர்டே வந்து 10:00 வந்து 10 to 10:30 வந்து ரெடி ஆகும். ஒரு 10:30 வந்தால் காலையில் பிரியாணி பிரியாணி சாப்பிடலாம் சாப்பிடலாம். ரைட். அதே மாதிரி ஈவினிங் எங்களுக்கு 5:00 வரைக்கும் தான் எங்களுக்கு பிரியாணி. இப்போ நைட்டு டின்னர், நைட்டு வந்து ஃபியூச்சரில் வந்து நாங்கள் ஆரம்பிக்கலான்ட்டுருக்கோம். இப்போ வந்து நம்ம அவங்கள்ட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூ என்னான்னு சொல்கிறேன், வாங்க. இப்போ பாபு பிரியாணி உள்ள வந்தாச்சு. என்ன பிரியாணி, என்ன பிரியாணி? சிக்கன் பிரியாணி இருக்குது, மட்டன் பிரியாணி இருக்குது. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி. சரி, சிக்கன் பிரியாணி ஃபஸ்ட்டு. சிக்கன் பிரியாணி சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு பார்க்கணும். சாப்பிட்டு பார்த்துக்கணும். சரி, பிரியாணியும் வந்துருச்சு. லெக் பீஸ், லெக் பீஸோடு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்கலாம் பார்க்கும்போது. மற்ற ஹோட்டலுக்கும் இந்த ஹோட்டலுக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட் என்னென்னாக்கா, இப்போ ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா பாசுமதி ரைஸ்னால் பாசுமதி ரைஸ் மட்டும் தான் போடணும், சீரக சம்பானா சீரக சம்பா மட்டும்தான் போடணும். பட் இதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா பாசுமதி ரைஸையும் சீரக சம்பா ரைஸையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டுருக்காங்க. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா இருக்கு. சைட் டிஷ் என்னென்னா இருக்கா? சைட் டிஷ், சிக்கன் சில்லி, சிக்கன் பெப்பர் வறுவல் இருக்குங்க. என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? ஸ்பெஷல் பெப்பர் வறுவல் சில்லி. பெப்பர் வறுவலாக பண்ணோம். அண்ணன்ட்ட கேட்டேன், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன், ரெண்டு இருக்குன்னாரு. அதில் மோஸ்ட்லி ஸ்பெஷல் என்னென்னாக்கா பெப்பர் சிக்கன் இருக்குன்னாரு, கிரேவியோடு இருக்குன்னாரு. வந்துருச்சு, சாப்பிட்டு பார்த்து என்னான்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மிளகு பவுட்ரு போடுறதுக்கும் இந்த மிளகை வந்து இடித்து போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து என்னென்னா இவங்க வந்து மிளகை வந்து இடித்து கொடுக்க நல்லா இருக்கும். அந்த ஒரிஜினல் மனத்தோடு அப்படியே இருக்குது. அந்த கொங்கு நாட்டு சமையல்னு சொல்ல மாட்டீங்க, அது அப்படியே இங்கே இருக்கும். செம்மையாக இருக்கும். நீங்கள் திருப்பூர் பக்கம் வந்தீங்கன்னா
பாபு பிரியாணி மிஸ் பண்ணிடுறாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்து சில்லி சிக்கன் சொல்லியிருக்காங்க, சில்லி சிக்கன் சாப்பிட போகிறோம். இதுவும் நல்லா தாங்க இருக்கும் சில்லி சிக்கன். ஆனால் இது பெப்பர் சிக்கன் இருக்கும், செம்ம கிளாஸான டேஸ்ட், சூப்பர் கிரேவியோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி வந்து சாப்பிட்டு பார்த்தேன் சார், அது நல்லாயிருக்கும். அடுத்து சில்லி சிக்கன் சார். அடுத்து இன்னொன்று வந்து இது கொஞ்சம் குழம்பு கொண்டு கொடுங்கண்ணா. பார்த்தீங்கன்னா அந்த மாவு ஈரலோடு அந்த குழம்பு அப்படியே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து இது வந்து கேட்குறவங்களுக்கு கொடுப்பாங்களா, அது மாவு ஈரல் சிக்கன் மாவு ஈரல் சாப்பிட்டு பார்க்குறேன், சூப்பர்ண்ணா நல்லாயிருக்கும். இப்போ இங்கே பாபு பிரியாணி சாப்பிட்டாச்சு, செம்ம டேஸ்ட்டு. பிரியாணின்றது டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட்டு, நல்லாயிருக்கு. ஜி வணக்கம். ஜி வணக்கம். உங்கள் பேருங்க? கமல் உத்தி. இந்த மாதிரி ஒரு அதாவது பாசுமதி ரைஸு சீரக சம்பா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதை கொடுக்குற ஸ்டைல் எப்படி? இது அப்பாவோட ஃபார்முலா, அப்பாவோட ஏ டு செட். அப்பா என்ன சொன்னதோ அதுதான் செஞ்சுட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். இல்லை அதாவது என்னென்னா பிரியாணினாவே வந்து அது நம்ம சாப்பிட்ருக்கோம், பாசுமதி பாசுமதி இருக்கும், சீரக சம்பளம் சீரக சம்பளம் தனித்தனியாக தான் பிடிக்கும். ஆனால் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இது பண்ணுறது வந்து இப்போ நானும் சாப்பிட்டேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருந்துச்சு, அது தான் இருந்துச்சு. அது ரெண்டாவது ஆயில்லாம் கரெக்டாக அந்த அளவுக்குமா இருந்துச்சு, நல்லா சாப்பிட்றாரு. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து இப்போ இன்னொரு ஒன் ஹவரில் பசிக்க ஆரம்பிச்சிடும் போது சீக்கிரம் டைஜஷன். ஓகே, அதை பற்றி இப்போ நீங்கள் இந்த பிரியாணியை பற்றி பாரம்பரியமே. இல்லை அப்பாவோட ஜென்ரேஷன்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாதேன், அப்பாவோட டேஸ்ட்டு தான் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால் அப்பா என்ன சொல்கிறாரு தான் அதுதான் இன்ன வரைக்கும் பாரம்பரியம். சரி சரி. அதனால் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றும் பண்ணல, அப்பாவோட இதுலாம் சூப்பர். நீங்கள் அந்த பிரியாணி கொடுத்த இந்த கைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது, பரவாயில்ல சரிங்களா. ஓகே, நீங்கள் வந்து திருப்பூர் வந்தீங்கன்னா இந்த பாபு பிரியாணி கடையை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.